அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் இன்றைக்கி மே நாலாம் தேதி ஷிஃப்ட் ஒனில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஷிஃப்ட் ஒனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு ரிப்பீட்டடாக வர மாதிரியான கொஸ்டின்ஸ் அதாவது ரிப்பீட்டடாக வர டாப்பிக்லேருந்து வந்திருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இதோட பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேட் ஜிகே ரிலேட்டடாக என்னென்ன டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வருதோ அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனி பிடிஎஃபாக நம்மளோட டெலாகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்றைய பார்த்திங்கனாலும் ஒரு ஆறு ஏழு பிடிஃப் அப்லோட் பண்ணியிருப்போம் தேவைப்படுறவங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கங்க அந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோக்கி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களோட எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த சென்சஸ் அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸு இதை ரிலேட்டடாக தான் வந்துக்கிட்டு இதோட பிடிஎஃப் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்றையே பார்த்தீங்கனாலும் நிறையா பிடிஎஃப் கொடுக்க வேண்டியது இருந்தது டைப் பண்ணுறது கொஞ்சம் லேட்டானதுனால கொடுக்கல அடுத்தடுத்து இன்றைக்கும் நிறையா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி நடந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி இஸ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் ஃபார்ம் என்ன டான்ஸ் ரிலேட்டடாக அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த டான்ஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்டான ரிலிஜன்ஸ் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா கதக் டான்ஸ் ஆடுறவங்க ஆல்ரெடி நம்ம டான்ஸுக்கான பிடிஎஃப் கொடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர் இல்லை ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பதினஞ்சு இருபது பேரை கொடுத்துருந்தோம் இன்னும் நிறைய பேர் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் எஸ்எஸ்ஸியில் ரயில்வேஸ்லாம் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு பிடிஎஃப் ரெடி இருக்கோம் ஒரு நூறு பேர்கிட்ட அதை எல்லாத்தையுமே டைப் பண்ணி அதுவும் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விச் பிளானட் இஸ் நோனஸ் எர்த்து ட்வின் இரட்டை கோலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு பூமி அப்படின்ற மாதிரி ட்வின் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி எர்த்தோட ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா யோஜனாஸ் ரிலேட்டடாக ஒரு ஒரு கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்குது யோஜனாஸு அந்த ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸு அதனால் அந்த ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன் பிஎம் கிராமோதயா யோஜனாவாஸ் லான்ச் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தில் தான் லான்ச் பண்ணாங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரம் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அடல் பிகாரி வாஜ்பாயி தான் பிஎம்மாக இருந்தார் அதனால் இப்போதைக்கு இந்த பிஜேபி ரிலேட்டடாக வர யோஜனாஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க ரிலேட்டடான கொஸ்டின் டிஎன்பிஎஸில் வர மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் வந்துகிட்டுருக்கு அந்த ரிலேட்டடாக இருக்கிற யோஜனாஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அது இல்லாமல் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ரொம்ப ஃபேமஸான யோஜனாஸ்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மார்பில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சயின்டிஃபிக் நேம் அந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க அதுவும் இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் கொடுக்குறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் சிஎஸ்சிஓ த்ரீ தான் இதோட ஃபார்முலா கால்சியம் கார்பனேட் தான் ஆன்சர் ஹூ ஆஸ் தி ஸ்பிரிச்சுவல் டீச்சராக சுவாமி விவேகானந்தா சுவாமி விவேகானந்தரோட டீச்சர் ஆன்சர் வந்து ராமகிருஷ்ண பரவம்சா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போமே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கே படிச்சிருப்பீங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கனா நிர்மலா சீதாராமன் லான்ச் விச் போர்ட்டல் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி இவங்க எந்த போர்ட்டல் லான்ச் பண்ணாங்கன்னு ஒரு நாலு ஆப்ஷன் அதில் பார்த்திங்கனா பாரத் வித்யா இது வந்து ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் செப்டம்பரில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க செப்டம்பரில் இருந்து கரண்ட் அஃபர் கேட்பாங்கன்னு நினச்ச தான் அதில் தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஓரியன்டான கரண்ட் அஃபர் தான் அதிகமாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் த பிளேஸ் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சித்ரா பானர்ஜி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் பண்ண புக் தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேரில் ஒரு சிக்ஸ் மந்த் இல்லைனாக்கா லாஸ்ட் ஒன் இயரில் வந்து புக்ஸ் தான் படிச்சிருப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் கேட்டது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கேட்பாங்க அப்படி இம்பார்ட்டண்டான தலைவர்கள் மகாத்மா காந்தி நேற்று ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி ஒன்று கேட்டுத்தாங்க சுபாஷ் போஸ் பற்றி போன ஷிஃப்ட்டில் ஒன்று கேட்டாங்க இந்த மாதிரி தலைவர்கள் பற்றின புக்ஸும் வரும் ஆல்ரெடி தலைவர்கள் பற்றின புக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்லோட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லை நாளும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் இந்த பொலிட்டிசன் ரிலேட்டடாக வர புக்ஸும் தனி ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதான் அந்த புக்கு சித்ரா பேனர்ஜி எழுதுன புக்கு பை விச் ஆக்ட் டயஆர் சிவாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த இரட்டை ஆட்சி முறை எந்த ஆக்ட் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் மாண்டக சென்ஸ்போர்ட் தான் இந்த டயார்ஸியை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இரட்டை ஆட்சி முறை அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யூஸ்டு டு ப்யூரிஃபை தி வாட்டர் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுற கெமிக்கல் எல்லாருக்குமே தெரியும் குளோரின் தான் குளோரின் பவுடர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்விம்மிங் ஃபுலுக்குலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபிஃப்த்து கேலோ இண்டியோ யூத் கேம் வேர் ஆர்கனைஸ்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய பிரதேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நடந்துருந்தது இது வரைக்கும் ஒரு அஞ்சு கேலோ இண்டியா கேம்ஸ் தான் நடந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டு யார் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிடிஎஃபாக கொடுக்குறேன் அடுத்து பாலிசிஸ் ஆஃப் அசோகா வாஸ் சேஞ்சு ஆஃப்டர் விச் வார் எந்த வார்க்கப்புறம் அசோகா மனம் மாறினார் அப்படின்னு சொல்லி கலிங்க வார் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் டூ சிக்ஸ்டி ஒன் பிசி ஹூ ஓன் தி சுல்தான் ஜோகர் கப் விச் ரிலேட்டட் டு ஹாக்கி ஹாக்கியோட சுல்தான் ஜோகர் கப் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி இந்தியா தான் அடுத்து உகாடி வந்து எதோட நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நாளே தெரிஞ்சிருக்கும் தெலுங்கு தான் தெலுங்கு ஓடுது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டூ சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் வாட் இஸ் தி டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ இந்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எல்லா ஷிஃப்ட்லையும் கொஸ்டின் வருதுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்குது அதனால் தான் இதை ஒரு மொதல் பிடிஎஃபாக கொடுத்துருந்தோம் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இந்த அர்பன் பாப்புலேஷன் கொடுக்கல தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ரூரல் கேட்டிருந்தாங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்து விச் பேட்டில் வாஸ் ஃபார்ட்டீன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி பேட்டில் ஆஃப் காக்ரா தான் நடந்தது இந்த முகலாயம்பேர்ஸ் ரிலேட்டடாக வர வார்ஸ் எல்லாமே கேட்பாங்க அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து அவங்களோட காலங்கள் அந்த முகலாய பேரரசில் வர போர்கள் பற்றி கண்டிப்பாக அதிகமாக கேட்குறாங்க ஏற்கனவே பானிபட் போருக்கு பற்றி கேட்டாங்க பானிபட் போர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த முகலாய பேரரசில் என்னென்ன போர்லாம் நடந்ததோ அது ஒரு தனி பிடிஎஃபாக கொடுக்குறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா போர்னால் நிறையா இருக்கும் அந்த அந்த பேரரசு ரிலேட்டடாக தனி தனி பிடிஎஃபாக படித்தோன்னா இன்னும் ஞாபகத்தில் இருக்கும் அடுத்து காவாஸ் தெர்மல் பவர் பிளான்ட் இஸ் லோக்கேட்டட் இன் விஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்குது இந்த தெர்மல் பவர் பிளான்டெல்லாம் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் நம்மளோட எஸ்எஸ்சி கிளாஸஸோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அதோட பிடிஎஃபும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான ஏர்போர்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட்டு ஹார்பர்ஸு இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரும் அடுத்தடுத்த ஸ்விஃப்ட்டில் பார்ப்பீங்க ஆக்ரா ஃபோர்ட் வாஸ் எஸ்டேப்ளைஸ்ட் டூரிங் தி ரீஜன் ஆஃப் அப்படின்னு சொல்லி அக்பரோட காலத்தில் தான் இந்த ஆக்ரா ஃபோர்ட் கட்டினாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ரிலேட்டடான கொஸ்டின் லிஸ்ட்டுனால் என்னன்னா அந்த பட்டியல்கள் மத்திய பட்டியலில் எந்தெந்த துறையில் வரும் மாநில பட்டியல்களில் என்னென்ன வரும் ரெண்டும் சேர்ந்து பொது பட்டியலில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டு ரிலேட்டடாகவும் தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் எல்லாத்தையுமே நம்ம டெலாகிராம் குரூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர கொஸ்டின்ஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இங்கிலீஷ்க்கு தனியாக கேட்ருக்கீங்க அந்த இங்கிலீஷ்க்கு சென்டனியம் சண்டனியம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டோம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு சொல்லி தனியாக மொத்தமாக ஒரு செஷனாக பார்த்துருவோம் அதை எல்லாத்தையுமே திறந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலையும் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலக்ரா குரூப் மூலியமாக கண்டக்ட் இருக்கோம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு லாஸ்ட் டூ மந்த்தாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு இப்போது சிஜிஎல் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் லெவனுக்கு தனித்தனி தனி பேச்சஸாக தனித்தனி டெலகிராம் குரூப்பில் க்ளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருவோம் மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப்ஃபாக கொடுப்போம் மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேடிஜிகே அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம் உங்களோட எஸ்எஸ்சி மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வர எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வருது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் அடுத்து ஒரு எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வர வருது எல்லாமே தமிழ்லேயே இருந்தலான்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட தலகான நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க மந்த்லி பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கும் மந்த்லி மந்த்லி பே பண்ணாலே போதும் கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க ஃபஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தனாக்கா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி